வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க. அதுல நீங்க உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுல நீங்க பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க. வணக்கங்க சார். வணக்கம். உங்க பேரை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஆர் சந்திர பிரபு, திண்டிவனம் மாவட்டம், வளக்கூர் ஒன்றியம், பாங்குளத்தூர் கிராமம் சார். இது நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். முழு நேர விவசாயியாக தான் இங்கே பயிர் செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர் அதிகபட்சமாக பயிர் செஞ்சுட்டு வரேன் சார். சரிங்க. நீங்கள் வந்து முழு நேர விவசாயி அப்படின்னு எங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். முழு நேர விவசாயத்துக்கு ஏன் வந்தீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் விவசாயம் முழு நேரமாக பண்ணலையா? ஆமாம். அப்படி எது நேரம் முழு நேரம் விவசாயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமது கிராமத்துலேயும் இப்போ மற்ற இடத்துங்கள்லையும் சரிங்களா, பார்ட் டைம் ஜாம காலையிலையும் சாயங்காலையும் மட்டும் பண்ணுவாங்க. நம்ம முழு நேரமும் வந்து வருமானமே வந்து விவசாயத்தின் மூலயமா மட்டும்தான் வருமானம் இருக்கிற நிலமையில் இருக்குது. அதனால தான் முழு நேர விவசாயம்னு சொன்னேன் சார். வேறு எந்த தொழில் வழியாகவும் வருமானம் வரது கிடையாதுங்க. சரிங்க. நீங்கள் சுரக்கா போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். எவ்வளோ சென்ட்டில் போட்டிருக்கீங்க? சார் 70 சென்ட்டில் போட்டிருக்கோம் சார். இது வீரிய ஓட்டு சுரைய நட்டுருக்கோம். இப்போ வீரிய ஓட்டுன்னு நீங்கள் அது பேர் கொடுக்கா? ஆ இருக்குது சார். என்ன? மைக்கோ சார். மைக்ரோ? ஆமாம், மைக்கோ. மைக்கோ மைக்கோ ஆமாம் சார். அப்படின்ற விதை? ஆமாம், விதை. இன்னும் வீரிய ஓட்டு விதை சார். அது அதுதான் வாங்கி நடவு பண்ணியிருக்கோம் சார். சரிங்க. இதோட நடவு முறை எப்படி தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார். நடவு வந்து நடவு முறை எப்படின்னா, வந்து சாதாரண வாய்க்கால் பாசன வழிமுறை, சொட்டு நீர் பாசனம், இரண்டு வகையாக இருக்குது சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசன வழிமுறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா 4 சால் உழவு ஓட்டிட்டு, கல்டிவேட்டரில் 2 சால் ஓட்டிட்டு, எரு வரிசையாக எரு கொட்டிட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை அனைத்தையும் வந்து வரிசையாக கொட்டிட்டோம் சார். அதுக்கப்புறம் மேட்டு பாத்தி அமைச்சு அதுக்கு மேலே வந்து சொட்டு நீர் பாசனத்தை எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் நிலப்போர்வை அமைச்சு 1 அடிக்கு 1 அடி விதையை வந்து நடவு நடணும் சார். நட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 8 நாள் வரைக்குள்ளே அது முளைப்பு வெளியே வந்துடும் சார். முளைச்சி வெளியே வந்ததுன்னா ஒரு 15 நாளில் வந்து மீசக்கொடின்னு சொல்லுவோம் சார். அந்த மீசக்கொடி வந்த உடனே அடிப்பகுதியில் வந்து இரட்டைப்பிரி சணல்னு சொல்லுவோம் சார். அது கிலோ 120 ரூபான்னு மார்க்கெட்டில். ஆமாம் ஆமாம் சார். சின்னதாக இருக்கும் சார். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது சின்னதாக. ஆமாம் ஆமாம், சணல் கயிறு சார். இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் கட்டிட்டு, இதை வந்து பந்தலினுடைய நம்மளுடைய 6 இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 அடிங்க சார் இந்த பந்தல். அதனுடைய நுனிப்பகுதியில் கம்பி இருக்கும் சார். அந்த கம்பியில் எடுத்து பிடிச்சி கட்டிட்டோம்னா ஒரு 30 நாட்குள்ளே பார்த்தீங்கன்னா பந்தல் ஏறி தொட்டுடும் சார். 45 நாள் பிஞ்சு வைக்கும் சார். நம்மளுக்கு 60 நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காய்கள் கிடைக்கும் சார். சரிங்க. இப்போ இந்த பந்தல் அமைச்சிருக்கீங்க, இது எவ்வளோ? 5.5 அடியா? அது ஆமாம் சார். ஆமாம். இதுக்கு மேலே அமைக்கக்கூடாதா? இதுக்கு மேலே அமைக்கலாம் சார். இதுக்கு மேலே அமைச்சிட்டோம்னா நம்ம வந்து காய்ப்பு பறிக்க முடியாது சார், எட்டி. அதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம 5.5 அடியாக இருப்போம், 6 அடி இருக்கலாம். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 அடி, இது பறிவுக்கு வரவங்களாம் 4.5 அடி தான் இருப்பாங்க. அப்போ 6 அடி நம்ம போட்டுட்டுனா அவங்க எப்படி சார் பறிக்க முடியும்? அதுக்காக தான் வந்து நம்மளுடைய ஏற்றவாறு நம்ம பந்தல் அமைச்சிக்கணும் சார். சரிங்க. இப்போ வந்து பந்தல் அமைச்சிட்டீங்க, இப்போ வந்து பூ வந்துருச்சுன்றீங்க. ஆமாம் சார். இந்த இந்த சைஸுக்கு காய் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதுதான் சார், இது வந்து நம்ம விதை நட்ட 60 நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் காயே கிடைக்கும் சார் நம்மளுக்கு. இந்த சைஸ் காய் கிடைக்கும்? ஆமாம் ஆமாம், கிடைக்கும் சார். இது இன்னமும் தடிமையாக பருமன் பெருகும் சார். ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த சைஸ் காயின்றதுனால தான் நம்ம இதோட இந்த சைஸை கட் பண்ணிடணும் சார். அதுக்கு மேலே விட்டால் என்ன ஆகும்? அதுக்கு மேலே போட்டு விட்டோம்னா காய் பெருக்கம் அடையும் சார். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும் சார். இன்றைக்கி வந்து இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேட்டு போகும் சார். அந்த நம்ம பருமன் பெருத்ததுன்னா, காய் பெருத்ததுன்னா 4 ரூபா 3 ரூபாய் தாங்க சார் கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் பெருக்கம் அடையும் போது செடியினுடைய வளர்ச்சியும் கம்மியாகிடும் சார். இது எல்லாம் சத்துமே இந்த செடி சாப்பிட்டுனா அடுத்த விதைக்கு அதனுடைய வீரியம் போகாது சார், அந்த அடுத்த காய்க்கு. அதுக்காக வந்து நம்ம கட் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது சார். சரிங்க. எந்த மாதத்தில் இதோட சாகுபடி பண்ணால் வந்து நல்ல லாபம் எடுக்கலாம் இது சார்? ஆடி பட்டம் பண்ணலாம் சார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தை, இல்லை பார்த்தீங்கன்னா மாசி பட்டம் நல்லா நல்ல பட்டம். சரி. இந்த இப்போ இந்த காயெல்லாம் அறுவடை பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? சார் இது 1 நாள் விட்டு 1 நாள் காய் கட் பண்ணுவோம் சார். கட் பண்ண காய்களை வந்து கிரேடிங் பண்ணிவிடுவோம் சார். இந்த முடக்குகளெல்லாம் பூச்சி தாக்கப்பட்ட காய்களும் தனியாக பிரிச்சுட்டு நல்ல காய்களை மட்டும் கிரேடு வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேடில் பார்த்திங்கன்னா 15 லிருந்து 18 கிலோ காய் பிடிக்கும் சார். அதில் கிரேட் பண்ணிவிடும் சார். கிரேட் பண்ணி நம்மளுடைய நேமையும் நம்ம ஊர் பேரையும் எழுதி நம்ம ரோட்டு பகுதியில் வச்சிட்டோம்னா மணி வந்து 8 மணிக்கு வண்டி வரும் சார். காய் வண்டி காலையிலேயே வந்து வரும் சார். அது வந்து தாம்பரம் மார்க்கெட் சார். ஈவினிங் 8 மணி, நைட்டு 8 மணிக்கு வரும் சார். அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு சார். 2 மார்க்கெட்டுக்கு நம்ம காய் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் சார்.
சரிங்க. இப்போ வந்து காய் பறிப்பாங்க அப்படிங்க, இது காய் பறிக்கிறதுக்கு எதனா நேரம் இருக்கா, இல்லை இந்த டைமில் தான் பறிக்கணும், இல்லை அந்த டைமில் தான் பறிக்கணும், அதனால் நேரம் காலம் எதனா இருக்கு? ஆமாம் சார், இருக்குது சார், கண்டிப்பாக சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம செடிங்களுக்கு தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே தண்ணி பாசிக்கணும் சார். அதே மாதிரி 3 மணிக்கு மேலே தான் நடுப்பட்ட வெயிலில் பாசக்கூடாது சார். அது மாதிரி தான் இந்த காய்களை என்ன பண்ணால் வெடி காலையில் கிள்ளிடணும் சார். ஒரு 10 மணிக்குள்ளே கிள்ளிட்டோம்னா இது வாடாது வதங்காது அப்படியே நல்லாயிருக்கும் சார். ஆனால் நீங்கள் வெயில் பகுதி ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த காய் வள ஆகிடும் சார். அந்த டைமில் நீங்கள் அறுத்தீங்கன்னா இந்த காய் வந்து ஒரு 2-3 நாள்லேயே வேஸ்டேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சார். ஆனால் காலையில் பறிக்கிற காய் 1 வாரம் வரையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டது. 1 வாரம் தாங்க? ஆமாம். அதனால் வந்து பறிக்கிறதா காலையிலே பறியணும், இல்லை மாலையில் 4 மணிக்கு மேலே பறிக்கணும் சார். சரிங்க. இந்த 70 சென்டில் இப்போ காய் பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்பட்டாங்க இதில்? ஆமாம் சார், இது வந்து 1 நாளைக்கு 2 ஆட்கள் தேவைப்படும் சார். இது தொடர்ந்து 1 நாள் விட்டு 1 நாள் காய் பறிக்கிறதுக்கு. எத்தனை நாளைக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா 160 நாள் பயிர் சார். 60 நாள் வரையும் நம்மளுக்கு காய்ப்பு கிடைக்காது. அந்த 60 நாள் போச்சுன்னா மீதி 4 மாதங்கள் வந்து காய்ப்பு பறிக்கும். 1 நாள் விட்டு 1 நாள் பார்த்தீங்கன்னா 60 கட்டிங் நம்மளுக்கு கிடைக்கும் சார். 1 நாளைக்கு எவ்வளோ காய் பறிப்பீங்க? ஃபீல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு இப்போது ஒரு 40 கிலோவிலேருந்து ஃபஸ்ட்டு கட்டிங் 40 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ அப்படி போகும் சார். அதிகபட்சமாக வந்து 300 கிலோ வரையும் இருக்கலாம் சார். ஒரு நாளில் 300 கிலோ கிடைக்கும் சார். 300 கிலோ வரைக்கும் கிடைக்கும் சார். சரிங்க. அதுக்கடுத்தது இப்போ விற்பனைக்கு போயிட்டீங்க. ஆமாம் சார். விற்பனை போனோடனே இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இது மாதிரி நாங்களே வந்து ஏற்றி அமைச்சிடுவோம், ஏன் இங்கே வந்து யாரும் வாங்குறது இல்லையா வியாபாரிங்க இங்கே வந்து? இல்லை சார், இங்கே வந்து நம்ம நேரடியாக வந்து விவசாயிகளோ மற்ற மக்களோ யாருமே இங்கே வந்து நேரடியாக வாங்க வருவதில்லை சார். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அனைத்து பேருமே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிடுறோம் சார். நம்ம கிராமம் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. என்ன போன்றே பல விவசாயிகள் வந்து காய்கறிகளை சாகுபடி பண்ணுறாங்க. அந்தந்த வீட்டுக்கு அவங்கவுங்களுடைய தோட்டத்திலேருந்தே விளையுது. அதனால் வந்து அவங்க வந்து அடுத்தவங்க தோட்டத்துக்கு காய்கறிகளை வாங்க வருவதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் உழவர் சந்தைக்கு கொண்டு போவோம், இல்லைனா பார்த்தா தாம்பரம் கோயம்பேடு இதுதான் சார் எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு ஏற்ற இடமா இருக்கு. ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, அதாவது நீங்கள் வந்து வண்டியை ஏற்றி அமைச்சு கோயம்பேடுக்கோ இல்லை வந்து தாம்பரத்துக்கோ அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை நீங்களே வந்து சந்தேகப்படுத்தினா இன்னும் உங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கும், அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். ஆமாம் சார், அது நாங்கள் கூடுதல் விலை கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது கூடுதல் விலை கிடைக்கும் சார். இப்போது ஒரு 10 கிலோ 20 கிலோனால் நான் இங்கே பறித்து எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றுட்டு வரலாம் சார். இப்போ நாங்கள் 300 கிலோ கிடைக்கும்னு சொல்கிறோம் சார். இதுக்கு நான் வயலில் வந்து தண்ணி கட்டணும், காய் பறிக்கணும், இது இந்த அடுத்த கட்ட வேலைகளை வந்து செய்கிறதுக்கு தான் சார் நம்மளுக்கு சரியாக இருக்கும் சார். நான் எடுத்து போய் மார்க்கெட்டிங் பண்ண போனேன்னா அந்த 300 கிலோவும் நான் அங்கே விற்றுட்டு தான் வரேன்னா ஒரு 100 கிலோ காய் ஒரு கடையில் இருந்தால் கூட அது 3-4 நாள் சென்று தான் அந்த காய் மொத்தம் விற்பனை ஆகும் சார். அது மாதிரி 3 நாட்கள் நான் அங்கே இருந்தேன்னா இந்த தோட்டம் என்ன நிலமை ஆகும் சார். அதுக்காக வந்து விவசாயிகள் வேறு வியாபாரிகள் வேறுன்ற முறையில் தான் சார் நம்ம பண்ண முடியும். அப்படியே நம்மளே பண்ணனா கூட நம்ம அங்கே கடை எடுத்து நம்ம ஆள் போட்டு நம்ம பண்ணும்போது அதுக்கான செலவினங்களும் அங்கே ஆகி கொண்டு தான் இருக்கும் சார். 1 நாள் விட்டு 1 நாள் காய் பறிச்சா 60 கட்டிங் பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த 6 மாதத்தில் எவ்வளோ வந்து செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ வருமானம் எடுக்கிறீங்க? செலவினங்கள் பார்த்தோன்னா முதல்ல எருவு கொட்டுவோம், இந்த நிலப்பொறி அமைப்போம், இதுக்கு தான் சார் செலவு. அப்புறம் வீரியோட விரை வாங்குவோம் சார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சாகுபடி எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா பூச்சி தாக்கதெல்லாம் இந்த சுரையில் கம்மி சார். அதற்காக தான் இந்த பயிர் வருவாய் கூடுதலாக கிடைக்கும் சார் நமக்கு. ஆமாம் சார். செலவினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஆகும் சார். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும் சார் வருமானம். இதை வந்து வருஷத்தில் எத்தனை முறை இது வந்து பயிர் பண்ணலாம்? 2 முறை தான் சார் பந்தல் காய்கறியை மட்டும் பண்ண முடியும். காரணம் என்ன? காரணம் என்னென்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பயிர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 மாதத்து ஸ்டேஜில் இருக்குங்க. இன்னும் 2 மாதம் நம்ம பறிப்போங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 2 மாதம் என்னென்னா உழவு ஓட்டி இந்த செடிகளெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் எருவு ஓட்டி மறுபடியும் பானை அமைச்சு அம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாட்கள் வந்து நம்மளுக்கு இதனுடைய ஃபீல்டு ஒர்க்கு அந்த டைம் ஆகிடும் சார். நிலத்தை தயார் செய்கிறதுக்கு அந்த நாட்கள் கிடைக்க போயிடும் சார். சரி, அப்போ அடுத்த பயிருக்கு வந்து இதே பயிரை தான் போடுவீங்களா இல்லை மாற்றுப்பயிர் வைப்போம் சார்? மாற்றுப்பயிர் வைப்போம் சார். சரி, நீங்கள் சொன்னீங்க 1 ஏக்கரில் வந்து ஒரு 70 சென்டில் வந்து 10 டன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இந்த மாதிரி இது என்ன மண்ணு? இது கரிசல் மண்ணு சார். இந்த மண்ணுக்கு மட்டும் தான் இவ்வளோ மகசூல் வருமா, இல்லை மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மகசூல்? நல்ல கேள்வி சார் இது. ஏன்னா கார அமிலத்தை பொறுத்து தான் வந்து விளைச்சல் வந்து கூடுதோ குறையுதோ அது நடைபெறும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது கரிசல் மண் தண்ணீர் பிடிப்புறவு அதிகமாக இருக்கும் சார். தண்ணி வந்து கம்மியான நல்ல தண்ணி வந்து இது தேக்கி வைத்துக்கொள்ள தரணும் உள்ளது கரிசல் மண் சார். இது
இது செங்காட்டு மண் பார்த்திங்கன்னா வந்து ரவை தண்ணி ரவை கம்மியாக சேமிக்க வைக்கும் சார். அப்போ பார்த்திங்கன்னா நிலத்தினுடைய நுண்ணுயிரிகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதன் வயசாக தான் அந்த செடிகளுடைய வளர்ச்சியும் இருக்கும், காய்களினுடைய திடம் அது மாதிரி இருக்கும் சார். சார் நல்ல கேள்வி, இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் விளைச்சல் மாறும் சார். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் மாறும் கண்டிப்பாக சார். சரிங்க, இவ்வளோ வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பதில்களை சொன்னீங்க. சுரக்காவோட சாகுபடி முறைகளை பற்றி சொன்னீங்க, அதுக்கடுத்தது இந்த மண்ணோட தன்மைகளை பற்றி சொன்னீங்க. இப்போ மண்ணோட தன்மை வரும்போது நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன், இந்த மண்ணை வந்து நீங்கள் சோதனை பண்ணிங்களா, பரிசோதனை பண்ணிங்களா? ஆமாம் சார். மண்ணையும் இருக்கா இல்லை அதை பரிசோதனை பண்ணி தான் இப்போ நீங்கள் இந்த சுரக்காவை போட்டு? கண்டிப்பாக கண்டிப்பாக சார். எப்படி திண்டிவனம் கேவிக்கேவில் இருக்குது சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் நீரை வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அது மண் பல பயிற்சிகளில் சொல்லி கொடுத்துக்குறாங்க சார். ஒரு ஏக்கரில் வந்து ஆறு இடங்களில் வந்து நம்ம மண்ணை எடுக்கணும் சார். அது வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் வெட்டி எடுக்கணுங்க. அதுவும் வந்து கடப்பாரியோ மம்முட்டியோ பயன்படுத்தக்கூடாதுங்க, குச்சியில் தான் எடுத்து அதை வந்து பிரித்து அதில் 6:1 கன்வெர்ட் பண்ணி அந்த ஒன்று ஒரு பகுதியை எடுத்து போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா வச்சிங்களா ஒரு 10 நாளில் அவங்க ரிசல்ட்ஸ் தருவாங்க. அந்த அட்டையோட பரிந்துரையுமே சொன்னாங்க சார், இந்த மண்ணுக்கு என்ன உரம் போடணும், எவ்வளோ உரம் போடணுன்ற முதற்கொண்டு சொல்லிவிடுவாங்க. தண்ணியும் அதே மாதிரி தான் சார். உங்களுடைய சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த சமுதாய அக்கறைக்கு நாங்கள் விவசாயிகளின் சார்பாக எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.